ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கோட் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தான் பார்த்தீங்கன்னா இப்போது பிஸியாக நடந்துட்டு வருது. படத்தை செப்டம்பர் 5th ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நிலையில் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த நிறுவனம் படத்தை ரிலீஸ் செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குழு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அறிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ரோமியோ பிக்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதே போல் கேரளாவில் கோகுலம் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ஏற்கனவே வந்திருந்தது. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இப்போது வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது படக்குழு அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. கோட் படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தளபதியோட 69வது படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் வெளிவந்துட்டு இருந்தது. அதனால் இப்போ வந்திருக்கிற இந்த ஒரு தகவல் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 69வது படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.